மகிமையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனுடைய அன்பின் பிரசன்னமும் உன்னதமான பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். மாத்தூயே புதிரத்தா என் பாவம் நீங்க கண்டே இயேசுவின் இரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். நான் பிரமித்து நின்று பேரன்பில் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். மாத்தூய ஊதிரத்தான் என் பாவம் நீங்க கண்டே இசையறிந்து ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். தம் கரத்தை என் மீதில் வைத்து நீ சுஸ்தமாவாயென்றன. ஆனவரின் வஸ்திரம் தோட ஆரோக்கியம் அருளினார். மாத்தூய ஊதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டே இயேசுவின் இரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்ப்பது நமக்கு பலனாயிருக்கும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அன்றைய துய இரத்தத்தினால் நம்மை கழுவி கொண்டு பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தையின்படி நாம் இன்னும் பரிசுத்தமாகவும் தேவனை நெருங்கி ஜீவிக்கவும் இந்த நாட்கள் நமக்கு மிகவும் பிரோச்சனமாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த வார்த்தையை சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் பரிசுத்தத்தில் நம்மை ஒருபோதும் திருப்தி அடையும்படி சொல்லவே இல்லை. இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம் என்ற ஆண்டவர் நம்மை முற்று முடிய அவரை போல பரிசுத்தமுள்ளவராய் மாற்ற தேவன் விரும்புகிறார். அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உன்னை பரிசுத்த ஜாதியாக என் சொந்த ஜனமாய் நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா. அத்துடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கும் உங்களோடு வேலை செய்கிற அல்லது உங்களோடு படிக்கிற அல்லது உங்களோடு கூட பழகுகிற மற்றவர்களுக்கும் ஏதாவது பரிசுத்தத்தை நாம் வித்தியாசத்தை காண்பிக்கிறோமா? உலக பிரகாரமான மக்கள் பரிசுத்தத்தை குறித்து அவளுக்கு ஒன்றும் தெரியாதாகவே அவள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நாமோ அப்படி அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நம்மை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர், நம்மையும் பரிசுத்தமாய் இருக்கும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். மட்டுமல்ல, நாளைக்கு நாம் போய் சேரப்போகிற பரலோக ராஜ்யமும் மகா பரிசுத்தமுள்ள ஒரு நகரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அர்ப்பணிப்போமா? ஒருவேளை நாம் அசுத்தமாய் வாழ்வோமானால் இந்த சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவரே, மாத்தூய உம்முடைய உதரத்தினாலே என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தம் அடுத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று நாம் கேட்போமானால் நம்மை பரிசுத்தமாக்கி ஓ நம்மை இன்னும் பூரணப்படுத்த கர்த்தர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவனும் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பார்வை பரிசுத்தமாய் இருக்கட்டும், உங்கள் சிந்தனை பரிசுத்தமாய் இருக்கட்டும், உங்கள் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாய் இருக்கட்டும், நீங்கள் செய்கிற காரியங்கள் பரிசுத்தமாய் இருக்கட்டும், நீங்கள் நடக்கிற வழிகள் தேவனுக்கு பிரியமான பரிசுத்த பாதையாய் இருக்கட்டும். அப்பொழுது நிச்சயமாகவே உங்கள் மூலம் புறஜாதிகள் இயேசுவை அறிந்து கொள்ள அது ஒரு ஏதுவாய் இருக்கும். இன்றைக்கு அர்ப்பணித்து செபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவருடைய சிலுவை நோக்கி பார்ப்போம்.
எங்கள் சிலுவை நாதராக இயேசுவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான காலை வேளையிலே நீர் எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்கிற நம்பிக்கையோடு உடைய பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களிடத்தில் எவ்வளவோ குறைகள் உண்டப்பா, எங்களிடத்தில் எவ்வளவோ தவறுகள் உண்டு, பாவங்கள் உண்டு ஆண்டவரே. இன்றைக்கு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயங்கள் நீங்கி எங்களை சுத்திகரிக்க நீர் நீதி உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறதே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. இதோ இந்த காலை வெளியிலே எங்கள் அசுத்த வாழ்க்கையை, எங்கள் பாவமான வாழ்க்கையை நீர் கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுதும் எங்கள் பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை தாரும். மற்ற ஜனங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பித்து நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உம்மை மகிமைப்படுத்தி வாழ நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருடைய செய்கிற அன்புக்காக நன்றி. இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கே கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொன்னீரே. இன்றைக்கு யாரெல்லாம் என்னோடு இணைந்து தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ, உம்முடைய இரத்தத்தினால் தங்களை சுத்திகரித்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதங்கள் இறங்குவதாக, அதிசயங்கள் நடப்பதாக. எந்தெந்த ஜப குறிப்புகளுக்காய் கண்ணீரோடு உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த ஜப விண்ணப்பங்களுக்கு இன்றைக்கு பதில் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதங்கள் அதிசயங்களை பிள்ளைகள் காணும்படி நான் ஜெபிக்கிறேன். கண்ணீர் இன்றைக்கு மாறட்டும், உடைய வேதனைகள் இன்றைக்கு மாறட்டும், உடைய எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராயிருக்கிற ஆண்டவர், யாரெல்லாம் தனிமை உணர்வோடு கூட ஆண்டவரே விடுதலை இல்லாமல் ஏக்கத்தோடு கண்ணீரோடு கூட இருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் இந்த காலை வேளையிலே நீர் ஆறுதலாயிருந்து உதவி செய்து விடுவிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் திருமண நாளை பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் என் ஆண்டவருடைய பரிசுத்தத்தினால் அலங்கரித்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.